அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்றைக்கி நம்ம மறுமை நாள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம், முஸ்லீம்கள் மத்தியில் கவனிக்கப்படாமல் போன ஒரு அடையாளம், அது ரொம்ப பெரிய அடையாளமும் கூட. ஏன் அந்த அடையாளம் வந்து நம்முடைய கவனத்திற்கு வரவில்லை, அதற்கான காரணம் என்ன போன்ற விஷயங்களில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷால்லாஹ் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களுக்கு நாம் வந்து ஒரு சில விளக்கங்களை கொடுக்கும்போது, அது மாற்று பொருள் கொடுத்து நம்ம விளக்கம் கொடுக்குறோம், நவீன அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோம், அதாவது தற்கால நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், முன்னுரிமை கொடுக்குறோம். முன்னறிவுகள் சார்ந்த அந்த விஷயங்களுக்கு, நவீன அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம். ஆனால் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம பேசும்போது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுப்பதற்கு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்களை விட சிறந்தவர்கள் யார் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். அதில் எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து நபிசுலாசலம் காலத்தோடு வாழ்ந்த மக்கள், முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள், பிறகு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள், அதற்கு அடுத்த தலைமுறை சேர்ந்த மூன்றாம் தலைமுறையை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய விளக்கங்களுக்கு தான் நாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் அதே சமயம் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த யாஜூஜ் மாஜூஜ் விஷயமாக இருக்கட்டும், இந்த தஜ்ஜால் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மறுமை நாள் தொடர்பான நுண்ணறிவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முற்கால அறிஞர்களுடைய விளக்கங்களை விட, அல்லது முற்கால அறிஞர்களுடைய விளக்கங்களுக்கு மாற்றமாக நிகழ்கால அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தால் அதை வந்து நாம் வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் கிளியர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, எந்த விஷயத்திற்கு முற்கால அறிஞர்களுடைய விளக்கத்தை முதல்ல நம்ம எடுத்துக்கணும், எந்த விஷயத்திற்கு இப்போது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை அவங்களுடைய விளக்கத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு எப்போவுமே இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மசாயில்கள் அல்லது எந்தெந்த விஷயங்கள் நமக்கும் முற்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் பொதுவானவையோ, உதாரணத்துக்கு தொழுகை, அபூபக்கர்லையான அவங்களுக்கும் தொழுகை கடமை, எனக்கும் தொழுகை கடமை, ஜகாத்து அபூபக்கர் அவங்களுக்கும் ஜகாத் கடமை, எனக்கும் ஜகாத் கடமை, ஈமான் அபூபக்கர் அவங்களுக்கும் ஈமான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், இறையச்சம் சம்பந்தப்பட்ட விஷயம், சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய சம்பவம் ஹதீஸ்கள் ஆயத்துகள், மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை கபூரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான வசனங்கள் ஹதீஸ்கள், அப்புறம் மலக்குகள் சம்பந்தப்பட்டது, விதி சம்பந்தப்பட்டது, இது மாதிரியான அகீதாக்கள் வணக்க வழிபாடுகள், இது மாதிரியான சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரே அளவு தொடர்பு வந்து இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவையோ அதே தான், இல்லை அவங்களுக்கும் தேவை, அவங்களுக்கு என்ன தேவையோ அதே தான் எனக்கும் தேவை. ஆனால் முன்னறிவுகள் பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலத்தில் அந்த உலகத்தில் அந்த நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வு நடக்கும் போது கூடுதலாக அது என்ன ஆயிரும், அது வந்து அந்த உண்மை வெளிப்பட்டு அதை எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனால் நபிசுல்லா சலம் அவர்களுடைய வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன அப்படிங்கிறது அந்த காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கு தெரிகிறதை விட, அது நடக்கும்போது கண்கூடாக பார்த்து விளங்கக்கூடிய அன்ற நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் அது கூடுதலாக புரியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நிலைப்பாடு. ஸோ நல்லா புரிஞ்சிக்கணும், இது முன்னறிவுகள் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் அதை ஃபேஸ் பண்ணுற மக்களுக்கு தான் தெளிவாக புரியுமே தவிர, முன்னாடி மரணித்த நம்முடைய முன்னோர்கள் இப்போ மிகப்பெரிய உலமாக்களுக்கு அது வந்து சரியான விளக்கம் வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்காது.
அது அவங்களுடைய அறிவு குறைபாடுன்னு சொல்லி நாம் இங்கே சொல்ல வரல. இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்திருந்தா, இன்னைக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு இருந்திருந்தா, அலி ரலியல்லாஹு இருந்திருந்தா, நாம் புரியிறதை விட பல லட்சம் பல கோடி மடங்கு இந்த துனியாவுடைய விஷயங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையிலிருந்து எப்படி பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அவங்களால் விளக்கம் தர முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. ஸோ அது காலம் சம்பந்தப்பட்ட விஷயம், முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பொருளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, வேறொரு பொருளில் சஹாபாக்களை என்ன பண்ணியிருக்காங்க, தவறாக விளங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பூமியில் உயிரோடு இருப்பவர்கள் யாருமே அடுத்த நூற்றாண்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது நபித்தோழர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 வருஷத்துக்குள்ளே உலகமே அழிஞ்சு போயிடும், பூமியிலே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு விளங்கிட்டாங்க. ஆனால் அதனுடைய பொருள் தாபியன்களுக்கு தான் வந்து சரியாக புரிஞ்சது. அதாவது முதல் தலைமுறையினருக்கு அந்த பொருள் சரியாக விளங்கலை, ரெண்டாவது தலைமுறையினருக்கு அந்த பொருள் சரியாக விளங்குச்சு. அது என்ன அந்த பொருள்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அந்த இரவு யார் யாரையெல்லாம் குறிப்பிட்டு இந்த பூமியில் இன்னைக்கு இருக்கிற அந்த மனிதர்கள் யாருமே இனி 100 வருஷம் தாண்டி வாழ மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படிங்கிறது, அந்த கடைசியாக ஒரு நபித்தோழர் மரணிக்கிறார், 100வது வருஷத்தில் ஒரு நபித்தோழர் மரணிக்கிறாரு, அதற்கப்புறம் என்ன வரல, உலக அழிவு வரல. அப்போ தான் உணர்கிறாங்க, ஓ ரசூல்லா சொன்ன இந்த ஹதீஸுக்கு இதுதான் பொருள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹதீஸை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம், முதல் தலைமுறையினரை விட இரண்டாவது தலைமுறையினர் என்ன பண்ணாங்க, நல்ல முறையில் விளங்கி கொண்டார்கள். காரணம் என்ன, அதாவது அறிவு அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு நாம் சொல்லலை. என்ன விஷயம்னா, டைம் தேவைப்படும், அதை வந்து அந்த சம்பவத்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு புரியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். அதாவது இப்போ அந்த சொன்ன அந்த அடிப்படையான விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இப்போ அந்த ஹதீஸுக்கு வருவோம். முஸ்லீம்களால் கவனிக்காமல் விடப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு, அந்த முன்னறிவிப்பு கவனிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்கால அறிஞர்களுடைய விளக்கத்தோடு நாம் நிறுத்திக்கிட்டோம், அதையவே நாம் போதுமாக்கி எடுத்து வச்சுட்டதுனால அது மாறி, அதோடைய பொருள் மாறினது நம்ம உணராமல் விட்டதன் காரணமாக அந்த முன்னறிவிப்பு என்ன ஆகிப்போச்சு, நம்முடைய கவனத்திற்கு வராமல் விடப்பட்டுருச்சு. ஸோ நவீன அறிஞர்களான சிலர் இருக்கிறாங்க இல்லையா, இம்ரான் ஹுசேன் போன்றவர்கள், அவங்க அந்த விளக்கத்தை வந்து இப்போ கண்டுபிடிச்சி அதை சொல்லும்போது அது மிகவும் பொருத்தமாக அதை வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் முதல்ல இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த ஹதீஸு எது, அதற்கு வந்து முற்கால இமாம்கள் என்ன விளக்கம் சொன்னாங்க, அதையவே வந்து நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் முற்கால இமாம்களுடைய அந்த விளக்கங்களை மட்டுமே போதுமாக்கி அதையவே மக்கள் மத்தியில் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறதையும், இப்போது அதற்கு ஒரிஜினலான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ் தான், புகாரியில் 50வது ஹதீஸும் முஸ்லீமில் முதல் ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியில் சபையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாங்க. இது மாதிரி இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, எஹ்சான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாம்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கலிமா இதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்டே வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து டிக் பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் ஒரு தொடர்ச்சியில் வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, கேள்வி கேட்பவரை விட கேள்வி கேட்கப்படுபவருக்கு கூடுதலாக ஒன்றும் தெரியாது அப்படிம்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க, ரசூலாவுக்கு தெரியும், கேட்குறவர் வந்து ஜிப்ரீல் தான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி அது அதனுடைய ஒரு அடையாளத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுங்க, இது வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ஹதீஸு, ஆனால் இதனுடைய விளக்கத்தை வந்து நாம் எந்த அளவுக்கு ஒரு லைட்டாக அதை எடுத்துகிட்டு நாம் வந்து ஸ்கிப் பண்ணி போட்டோம்ட்ட. அந்த அடையாள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சில அறிவிப்பு, தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லியும் சில அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இப்போது இந்த அடையாளம் வந்து ஒரு சாதாரண அடையாளமாக வந்து நாம் எடுத்துகிட்டு என்ன சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொரு விளக்கம் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இது சாதாரணமான ஒரு அடையாளம் கிடையாது. ஏன்னா இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெயிட்டான விஷயம். ஏன்னா இஸ்லாம்னா என்ன அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து 5 மிகப்பெரிய தூண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாடம் நடத்துகிறாங்க.
அதே மாதிரி ஈமானு எஹசானு இதெல்லாமே வெயிட்டான விஷயங்கள். ஸோ மறுமை நாளுடைய இந்த அறிவிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அப்படி தனியாக தெரியணும். அப்படியே ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இந்த அடையாளம் இருக்கக்கூடாது. வரலாற்றில் இது போன்று ஒரு செயலே நடைபெறாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு அடையாளமாக இது இருக்கணும். அப்பட்டமாக அந்த மக்கள் கண் கூட பார்க்கணும், இது மாதிரி வர மனிதகுல வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படின்ட்டு. ஆனால் இவங்க விளக்கங்கிற பேரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிஞர்கள் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு அடையாளமா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் இந்த ஹதீஸை வந்து வீக் பண்ணிடுறாங்க. ஸோ முற்காலத்தில் அந்த அறிஞர்கள் அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை வச்சு ஆய்வு பண்ணி இதை வந்து மேட்ச் பண்ணி விளக்கம் சொல்கிறாங்க. அவர்களை நாம் ஒருபோதும் வந்து குறை சொல்வதாகவோ விமர்சனம் பண்ணதாவோ எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க இன்றைக்கி இருந்தாங்கன்னா நம்மளோட 100 மடங்கு அவங்க சிறந்த ஒரு விளக்கத்தை அவங்களால் எடுத்து சொல்லி இருக்க முடியும், சொல்லியும் இருப்பாங்க, சொல்லுவாங்க. அதை நாம் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா நம்மை விட அவர்கள் கொடுக்குற நேரம் அதிகம், நம்மை விட அவருக்கு ஈமான் அதிகம், நம்மை விட அவங்களுக்கு மார்க்கத்தில் பொறுப்புணர்வு அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய அறிஞர்கள் நமக்குள்ள இருக்கிற சண்டைகளில் மூழ்கி கிடந்ததன் காரணமாக பெரும்பாலும் மறுமை நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குழப்பங்கள் பற்றிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், நவீன உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்லக்கூடிய தீர்வுகளாக இருக்கட்டும், இதை இவர்கள் ஆய்வுக்கே எடுப்பதில்லைங்கிறது தான் நாம் சொல்கிற குற்றச்சாட்டு. இவங்க ஆய்வு பண்ணால் இவங்களாலும் நல்ல நல்ல விளக்கங்கள், சிறந்த விளக்கங்கள் இவங்களால் சொல்ல முடியும்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, இவங்கெல்லாம் தேராத கேஸு, அறிவுன்னா அது எங்களுக்கு தான், இல்லை நவீன காலத்தில் நான் சொல்ல நான் கை காட்டக்கூடிய அறிஞர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிலாம் நான் ஆர்கியூமெண்ட் சொல்லலை. நீங்கள் இந்த சப்ஜெக்டே எடுக்கிறதுலன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த முற்கால அறிஞர்கள் என்ன விளக்கம் சொன்னாங்களோ அதையவே எடுத்து தங்களுடைய விளக்கமாக எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஹதீஸுக்கு வந்து முஸ்லீம் அடிக்குறிப்பிலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 விளக்கங்களை வந்து இந்த முஸ்லீம் அடிக்குறிப்புகளே வந்து இந்த ரஹமத் ட்ரஸ்ட் வெளியிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அல் மின்ஹாஜ் ஃபத்ஹுல் முல்ஹிம் அப்படிங்கிற அந்த ஷராவுலேருந்து அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது முஸ்லீமுக்கு எழுதப்பட்ட விரிவுரைகளில் இருந்து அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அந்த நூற்றாண்டுகள்லேயே, அதாவது அந்த 300-400 ஹிஜ்ரி 300-400களில் எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள்லேயே இந்த விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டது எழுதி போட்டிருக்காங்க. முதல் விளக்கம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பெற்றெடுத்த தாயை அடிமையை போன்று பிள்ளைகள் நடத்துவார்கள். இது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிமைகளுடைய பெண்கள் வளர்ந்து பெரியவராகி ஆட்சித்தலைவராக மாறுவார்கள் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, போர்கள் அதிகமாகி போர்க்கைதிகளின் எண்ணிக்கை பெருகிவிடும், அப்போது யாரென்றே தெரியாமல் தன் தாயை ஒருவன் விலை கொடுத்து வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான விளக்கங்கள் மட்டும்தான் அந்த நேரத்தில் கொடுக்க முடியும். இதில் கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம், இந்த மூணுமே அவங்க துனியாவோடு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது அபுபக்கர் சொன்னார், உமர் சொன்னாருன்னு சொல்லி அவங்க எடுத்து போடல, அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை ஆய்வு பண்ணுறாங்க, அதோடு இது பொருந்தி போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு சிறந்த ஒரு தேடலையும் சிறந்த ஒரு முயற்சியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் முயற்சி பண்ணுறோமா, நாம் தேடுறோமான்னு பார்த்தா கிடையாது. இந்த சலஃபி உலமா பார்த்தீங்கன்னா, அமதுரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பது, அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லப்பட்டு பல விளக்கங்களை அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தலிதல் அமத்து ரப்பத்தஹா என்று சொன்னால், எஜமாட்டிகளை அடிமை பெண்கள் பெற்றெடுப்பது, அடிமை பெண்கள் பெற்றெடுப்பது. யுத்தங்கள் இஸ்லாமிய அரச இஸ்லாமிய ஆட்சி பெருகி அந்த ஆட்சி அப்படியே வலுவடைந்து காவிர்களோட யுத்தங்களை செய்து அந்த காவிர்களுடைய பெண்களை பணைய கைதிகளாக பிடித்தெடுத்து அவர்களை வழக்கரங்களாக சொந்தமாக்கி கொண்டால் அந்த பெண்கள் வந்து அவர்களோட என்ன செய்யலாம், மனைவிமார்களாக அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். குரான் சொல்லுகின்றது வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமை பெண்கள் என்று சொல்லி. இப்போ அவர்களின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுத்தால், அந்த பிள்ளைகள் வந்து எஜமானர்கள் சுதந்திரவாளர்கள் என்ற காரணத்தினால் தந்தையுடைய பொறுப்பிலே அவர்கள் சுதந்திரமானவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அந்த தந்தையுடைய மறைவுக்கு பின்னால் அந்த தாய்க்கு எஜமாட்டி யாரு, மகள்.
ஏன் தந்தையுடைய சொத்து, தந்தையுடைய சொத்து தானே அந்த அடிமை பெண்கள் என்பது ஒரு விலை வாங்கி விற்கக்கூடிய சொத்தை போன்று. ஆகவே அந்த அடிப்படையில் அப்போ இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெருகும், அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய வெற்றிகள் அதிகமாக பல உலக நாடுகளை சென்றடையும் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது, இன்னும் பல விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒன்று. அதே போன்று சொன்ன குரான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை பார்த்தீங்க இல்லையா, அதில் அவர் என்ன குறிப்பிடுறாரு, அடிமை பெண்களில் வந்து குழந்தையை பெற்றெடுப்பாங்க அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி அந்தளவுக்கு விரிவடையும், அதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முற்கால அறிஞர்கள் சொன்னதாகவே சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம், ஏன்னா நாங்கள் அதை ஆய்வு பண்ணலை அப்படிங்கிறது அதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுது. அந்த காலத்தில் அறிஞர்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே ஹதீஸுக்கு பிஜி அவங்க பார்த்திங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து நடத்துகிறார். அது கிட்டத்தட்ட 1999-2000 இந்த வாக்கில் நடத்துகிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் குறிப்பிடுறாரு, பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வு என்னமோ இவரே பண்ண மாதிரியும், இதுக்கு முன்னாடி யாருமே இந்த கருத்தை சொல்லாத மாதிரியும், தன்னுடைய ஆய்வு மாதிரியே அதை கொண்டு போய் ரிப்ரசன்ட் பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, அப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை குறிப்பிடுறாரு, அது நீங்களே பாருங்கள். அதில் ஒரு அடையாளம், இதா வலதத்தில் அமத்து ரப்பகா ரப்பத்தகா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண்ணு யாரை பெற்றெடுப்பாள், எஜமானியை பெற்றெடுப்பாள். அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்ன அர்த்தம்? இது வந்து இந்த காலத்தில் பார்த்தோம்னா சாத்தியமே இல்லைன்றீங்க. அது என்ன அடிமை எஜமானி, அடிமை இல்ல உலகத்தில் அடிமை எஜமானியை பெறது, அடிமை வந்து எஜமானி, அடிமைதான் இல்லாம போச்சு இல்லைங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அடிமை உலக இனி ஒரு காலத்தில் வராது. அடிமை என்ன வழங்கணும்னு கேட்டா, அடிமேண்டு ஒண்ணு வம்சம் இருந்தா தானே அப்புறம் எஜமானியை பெற்றெடுக்கிறதே வரும். இனி கேம நாள் வரைக்கும் அடிமை வராது, ஏன்னா போர்ல இப்படிதான் முடிவு பண்ணியாச்சு உலகமெல்லாம் சேர்ந்து. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்களா, அடிமை வந்து எஜமானியை பெறுவாள் சொன்னாங்களா, அது என்ன, அது எப்படி அது என்று பாத்தீங்கன்னா, என்ன தெரியுமா, உலகத்துல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் தாய்மார்களை வந்து ஆம்பளை பிள்ளைங்க கவனிக்கிறது இல்லை, தாய்மார்களை பெற்ற தாய ஆம்பளை கவனிக்கிறது கிடையாது. ஆம்பளை அவன் ஜாலியா என்ன செய்யறான், அவன் பொண்டாடி விட தனி கொடுத்துன்னு போயிடுறான். பெரும்பாலான தாய்மார்கள் வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டுறாங்க, அல்லது அனாதைகளை விடப்பட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றதுனால எந்த புண்ணியமும் இல்லை. இப்ப பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவ என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தாய் மேல பாசம் இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தாய் மேல பாசம் இருக்குது. ஒரு பொம்பளை நினைச்சா தாயை வந்து கூட வச்சுக்கிற முடியும் இன்னைக்கு உள்ள யுகத்துல, ஒரு ஆம்பளை நினைச்சா வச்சுக்கிற இல்ல, நீ கடைக்கு போயிருவோம் பொண்டாட்டி விரட்டி விட்டுருவான் வணங்குதா, நீ ஆசைப்பட்டு கொண்டு வந்து அம்மாவை கொண்டாந்து வீட்டுல வச்சாலும் உன் பொண்டாட்டி விரட்டி விட நினைச்சான்னு சொன்னா அவளோட தான் அதிகமான நேரம் அவங்க அம்மா இருக்கணும், நடக்கவே நடக்காது. ஒரு பொம்பளை நினைச்சான்னு சொன்னா அவன் அம்மாவை கொண்டாந்து வச்சுக்கலாம், இவன் வெளியே போயிருவான், இவன் கூடவே வச்சுக்கலாம், எந்த துன்புறுத்தலும் இல்லாம வச்சுக்கலாம். அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பெரும்பாலான குடும்பங்கள் நிலைமை என்னன்னு கேட்டா, ஆம்ப மருமகள் வந்து மாமியார மதிக்கிறது இல்ல, அவங்களை கவனிக்கிறது இல்ல, அவன் நச்சரிச்சு அம்மா விரட்டி விட்டு போடுறாங்க. அம்மா விரட்டி விட முடியலன்னா ரெண்டு பேரும் பெட்டிட்டு கிளம்பி தனி கொடுத்தனும்னு கிளம்பி விடுவோம். இது அம்மா அம்மோடு விடப்பட்டிருக்காச்சு பாக்கணும். இதுல என்ன ஏற்படும் கடைசியா, பொம்பளை பிள்ளை இறக்கப்பட்டு என்ன புருஷன் கைக்குள்ள போட முடியுமே, போட்டுக்கிட்டு அம்மா கொண்டாந்து வீட்டுல கொண்டா வச்சுக்கிடுவோம். இப்ப வீட்டுக்கு எஜமானி யாரு, வீட்டுக்கு எஜமானி யாருன்னு கேட்டேன், இந்த மக, இந்த வீட்டுல வந்து எஜமானி அவதானங்க. இந்த அம்மா யாரு, எஜமானி பெற்றிருக்கிறவ. இந்த அம்மா கார் இணைஞ்சிருக்கிறான்னா பொம்புளைய தயவுல வாழ்றாங்க, அவ்வளவு அழகா சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பொம்புளையும் பொம்புளை தயவுல மகள் தயவுலதான் வாழ முடியும், வாழ்வாங்களே தவிர மகன் கவனிக்குமா, இதை வந்து இப்படிதான் சொல்ல முடியும். அந்த காலத்துல இதெல்லாம் இதுக்கு மேல சொல்ல இயலாது, இதுக்குதான் ஒரு பொருள் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பொம்புளை பெற்றால மகளை பெறல, எஜமானியை பெற்றிருக்க நாளைக்கு தான் எஜமானியை போறா. இந்த மகளை பெற்றால மகளை பெறலமா, எஜமானியை பெற்றிருக்கிறா. அவர் என்ன சொல்றாரு, அதாவது பெண் ஆண்கள் வந்து பெற்றோர்களை வந்து கவனிக்க மாட்டாங்களாமா, பெண் குழந்தைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்களை வந்து என்ன பண்ணுவாங்களாமா, கவனிப்பாங்களாம். அதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய தாயை கவனிச்சா அந்த பெண் இப்போ அந்த தாய்க்கு என்ன ஆயிடுவா, எஜமானி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லி, இது மிக சிறந்த ஒரு விளக்கம், எவ்வளோ அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் என்ன சொல்றாரு, இப்படி தாங்க சொல்லவே முடியும், இதை வந்து இப்படி தான் சொல்ல முடியும், அந்த காலத்துல இதெல்லாம் இதுக்கு மேல சொல்ல இயலாது, இதுக்குதான் பொருள் இருக்க முடியாது. அதை வந்து வேற வார்த்தைகளை கொண்டு சொல்ல முடியும், ஏன் அது நேரடியாக சொல்லிட்டு போகலாமே. இந்த விளக்கம் வந்து டைரக்டாக வந்து ஆண்கள் வந்து பராமரிக்க மாட்டாங்க, பெண்கள் வந்து பராமரிப்பாங்கன்னு சொல்லி நேரடியாக வார்த்தையில் புரிய முடியாதா? அதாவது விமானத்தை வந்து வேறு வார்த்தை சொல்லி நபிசுல்லாஸ்லம் வந்து வாகனம்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். நவீன கண்டுபிடிப்புகளுக்கு வேணால் நபிசுல்லாஸ்லம் அவங்க வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாம், ஏன்னா அந்த மக்களுக்கு புரியாது. ராக்கெட்டுன்னு சொன்னால் புரியாது, செல்ஃபோனுன்னு சொன்னால் புரியாது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொன்னால் புரியாது. ஒரு பெண்ணை வந்து ஆண் வந்து கவனிக்க மாட்டான், பெண் கவனிப்பா அப்படின்னு சொன்னால் அந்த மக்களால் புரிஞ்சிக்க முடியுமா? வேறு வார்த்தைகளை கொண்டு இவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்களாமா? அப்புறம் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு வேற சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு என்ன விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா, இதற்கு வேறொரு பொருள் இருக்கவும் முடியாதுங்கிறார். இப்போ இங்கே தான் பிரச்சனை. இப்போ இந்த பொதுவாக இந்த குரான் ஹதீஸுங்கிற பேரில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது, ஒரு கடும் போக்கு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விளக்கம் ஒன்று எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு மாற்றமாக யார் உலகத்தில் விளக்கம் சொன்னாலும் சரி அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடும் போக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சி இந்த ஆக்ரோஷமான அந்த தாக்குதல் இருக்குல்ல, இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ சிந்திக்கிறாங்க. இப்போ வந்து இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ஓவராகத்தான் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னும் இதுவாக இது எப்படி அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, தான் ஆய்வு பண்ண மாதிரியும் இந்த காலத்தில் தான் அது வெளிப்பட்டுச்சு, இதற்கு முன்னாடி இருந்த காலத்தில் இது சொல்லியிருந்தாங்கன்னா புரியாது அப்படிங்கிற. அதாவது பெற்றோரை வந்து பாதுகாக்காத குழந்தைகள் முன்னாடி காலத்தில் இருந்ததே இல்லையா? குரானில் 46வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் பெற்றோரை நோயினை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை பற்றி வருது. ஒரு தன்னுடைய பெற்றோரை பார்த்து, சி நீங்கள் என்னை பயமுறுத்துங்கிறீங்களா, மரணித்ததுக்கப்புறம் நான் மீண்டும் எழுப்பப்படுவேன்னு சொல்லி என்னை வந்து பூச்சாண்டி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்குது. அதே மாதிரி மூசா நபி காலத்தில் வந்து அந்த கிலர் அலைஸ்லாமுடைய சம்பவம் வரும். அந்த இதில் சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை வந்து கிலர் அலைஸ்லாம் கொலை பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, பெற்றோரை வந்து இவன் வந்து துன்பப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண் குழந்தைகள் பெற்றோரை பராமரிக்காமல் விடுவதும் புறக்கணித்ததும் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அதவே தான் வந்து ரசூலா குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த இமாம்கள், அதுவும் அவங்க பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இவர் இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இதற்கு மாற்று கருத்து வேற இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி விட்டு அப்படியே அவர் திணிச்சு போயிடுறாரு. அதனால் இந்த ஹதீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டே எல்லாம் போயிடுது. ஆனால் இதில் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் இந்த முன்னறிவிப்பு நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி மனிதகுல வரலாற்றிலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. அப்போ தான் இந்த விஷயம் புரியுது. ஓ, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிற அளவுக்கு வெயிட்டான விஷயம்னா, அப்போ மறுமை நாள் என்பது நமக்கு கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. இப்போ அதனால தான் வந்து நாம் வந்து சொல்கிறோம்ல, அந்த தஜ்ஜாலுடைய அந்த வருகை வந்து 2050க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதில் கூட நாம் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நாம் வந்து சரியாக அப்சர்வ் பண்ணுறதில்ல. நபிசுல்லாஸ்லமுடைய முன்னறிப்புகளை மட்டும் சரியாக ஆய்வு பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அது என்ன அந்த ஹதீஸுக்கு உண்டான சரியான விளக்கம்? இம்ரான் ஹுசேன் போன்ற நவீன கால அறிஞர்கள் வந்து என்ன இந்த ஹதீஸுக்கு சரியான அந்த விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய அந்த உணவு பழக்க வழக்க முறை, இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய ஃபித்னாவினால் உருவாக்கப்பட்ட இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இந்த ஜெர்சி பசுக்களுடைய அந்த பால்களை வந்து நாம் குடித்தது, இந்த பிராய்லர் கோழி போன்ற இந்த மாதிரியான தீங்கான உடல் மனிதருக்கு தீங்கு தரக்கூடிய இந்த உணவுகளெல்லாம் நாம் தொடர்ந்து உட்கொண்டதுனால இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகி கேன்சர் போன்ற வியாதிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது. மலட்டுத்தன்மை அதிகரித்து விட்டது. ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விந்தணுவில் வந்து அந்த குறைபாடு ஏற்பட்டிருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக போயிடுது. அவர்களால் குழந்தையை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை என்ன ஆயிடுது, வலு இல்லாததாக ஆயிடுது. அதே மாதிரி பெண்களுக்கு அதாவது நீர்க்கட்டி, அதாவது கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நோய் வந்தாலும் கருத்தரிக்க முடியாத தாய்மார்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏராளமாக பல்கி பெருகிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன இப்போ புதுசாக அந்த மருத்துவ முறையில் ஒரு முறை என்ன வந்திருக்கு அப்படின்னா,
ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த ஏழை பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் அப்படி இப்படி வாழ்ந்து அவங்க வந்து ஒரு இயற்கையாக அவங்களுடைய திடகாத்திரமான ஒரு உடல் கொண்டவங்க அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களை போய் கூலிக்கு பேசி இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருப்பையில் சுமந்து நீங்கள் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் டியூப் பேபிங்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 1986 தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இந்த ஆண், அதாவது ஒரு ஒரு மொத ஒரு பணக்கார வீட்டுக்காரர் இருப்பார், அவருக்கு குழந்தை பிறக்காது, ஏன்னா ஆனால் அவங்களுடைய விந்தணு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் அந்த பெண்ணுடைய கருப்பப்பை எப்படி இருக்கும், குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்காது. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆணுடைய விந்தையும் எடுத்து அந்த பெண்ணுடைய சினை முட்டையும் எடுத்து அதை டெஸ்ட் டியூப்பில் வச்சு அந்த குழந்தைய அந்த கருவை வந்து வளர்ப்பாங்க. வளர்த்தி அந்த கருவை ஒரு வாடகைக்கு ஒரு பெண்ணை பேசி அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வச்சு அந்த சினை முட்டையும் அந்த விந்தும் இருக்கக்கூ விந்தனும் இருக்கக்கூடிய அந்த கலவையை வளர்த்து அது ஒரு குழந்தையாக உருவாகி அதை வந்து பெற்றெடுக்கிறதுக்கு என்ன பேசுவாங்க, கூலிக்கு பேசுவாங்க. அது 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி இன்றைக்கி வந்து அது பெரிய ஒரு பிஸ்னஸாக இன்றைக்கி வந்து அது மாறி இருக்கு. எந்த அளவுக்கு இந்த தொழில் பெருகிருச்சுன்னா, இதுக்கு வரைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றும் அளவுக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி இதை வந்து வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நிலவுது. இன்றைக்கி வந்து நியூஸ் சேனல்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த இது வருது, அந்த செய்தி கூட நீங்கள் பாருங்கள். வாடகை தாய் முறையின் மையமாக இந்தியா மாறி வருகிறது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்திய பெண்கள் மூலமாக தங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றனர். எனவே வர்த்தக ரீதியிலான வாடகை தாய் முறைக்கு தடை விதிக்கவும், நெறிமுறைகளுடன் கூடிய வாடகை தாய் முறைக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கவும் வாடகை தாய் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் இப்போ என்ன ஆகுது, அந்த பெண் யாரை பெற்றெடுக்கிறா, அந்த ஏழை பெண் தன்னுடைய தனக்காக அந்த குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, தன்னுக்கு யார் கூலி கொடுக்குறாங்களோ அந்த எஜமானனுக்காக அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுக்கிறாள். ஸோ என்ன இப்போ மீனிங் ஆகுது, அப்போ பிறந்து வர்ற குழந்தை அந்த பெண்ணுக்கு யார், எஜமானன். அந்த பெண் குழந்தைக்கு அந்த பெண் குழந்தை பிறந்தா எஜமானி. ஸோ ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னா, ஒரு பெண் தன் குழந்தையை பெற்றெடுக்க மாட்டால் தன் எஜமானனுடைய குழந்தையை பெற்றெடுப்பாள், அதுவும் வாடகைக்கு கூலி வாங்கி பெற்றெடுப்பாள் அப்படிங்கிறது தான் அந்த முன்னறிவிப்பு. இது எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு புல்லரிக்கத்தக்க ஒரு முன்னறிவிப்பு. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கம் வந்து நாம் வந்து தேடாமலும் நாம் சுயமாக சிந்திக்காமலும் ஏதோ ஒரு விளக்கத்தை எடுத்து நாம் போயிடுறோம். ஏன்னா நமக்கு தான் டைம் இல்லையே, நமக்கு தான் விரல ஆட்டுறதா நீட்டுறதா இல்லை துவா சத்தமாக கேட்குறதா மெதுவாக கேட்குறதா இதுலேயே நம்ம அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய காலங்களை கழிக்கிறதுனால இது மாதிரியான புதிய விஷயங்கள் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதில்ல, அதுக்கு ஹதீஸோட என்ன தொடர்புன்னு ஆய்வு பண்ணுறதில்ல, குரானில் என்ன தொடர்புன்னு பார்க்குறதில்ல. யாராவது புதுசாக விளக்கம் சொன்னாலும் என்ன பண்ணிடுறது, எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சு போச்சா, நீ என்ன அவ்வளோ பெரிய சிந்தனையாளரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆய்வாளரா அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுத்து அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டுறதுனால இது மாதிரி நாம் கவனிக்க தவறுன ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னறிவிப்புகளில் கிடக்குது. ஸோ இதுதான் அந்த முன்னறிவிப்பு வந்து நமக்கு வந்து தெரியாமல் போனதன் காரணம். அதாவது நம்முடைய சில பிடிவாதம் அது எல்லாமே சேர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட நவீன முன்னறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நாம் மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டும். பழைய விளக்கங்களை நாம் மாற்றிக்கிறதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, தயங்கவே கூடாது. இதில் வந்து மான பிரச்சனையை பார்க்கவே கூடாது. ஏன்னா இது சம்மந்தமாக நம்ம அரை மணி நேரம் ஏற்கனவே இது விளக்கம்லாம் கொடுத்துருப்போம், நானும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். அப்போ அதை வாபஸ் வாங்கும்போது சில பேர் என்ன கேட்குறாங்க, என்னப்பா நீ அன்னைக்கு ஒன்று சொன்ன இப்போ ஒன்று சொன்ன அப்படின்னா, ஆமாங்க அப்படி தான், ஒரு கருத்து வந்து தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு நாம் வெக்கப்படக்கூடாது. அதில் நமக்கு இழிவு கிடையாது. ஏன்னா இது பேசுகிறது நம்ம பெருமைக்காகவே பேசுகிறோம், இது பேசி நம்ம வந்து பெரிய ஒரு அறிஞர்னு பேர் வாங்குறதுக்காக பேசுகிறோம் கிடையாது. ஸோ அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்ம சேவை செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யும்போது நம்முடைய சுய கர்வத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்காம எந்த ஒரு கருத்து நமக்கு புதுசாக கிடைச்சாலும் அது சரியாக இருக்கான்னு பார்த்து அதை ஆய்வு பண்ணி தூக்கி அதை உடனே நம்முடைய கருத்தை மாற்றிக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வரணும். ஸோ இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழி காட்டக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்லாஹ்.